Hi friends, welcome to our channel. Namma samayalarai. Inaiki nama restaurant style Hariyali chicken da veetla eppadi easy ah pandradhenu paaka porom. Video ku poradhukku munadi idhuvara nama channel la subscribe pannadhavanga la marakama subscribe pannidunga. Appadi pakkathula irukka bell button ah press pannidunga. Appo dhaan na podra pudhu video oda notification la ungalku varum. Vaanga video ku la polam. Hariyali chicken seiradhukku 3/4 kilo chicken ah clean panni nalla kaluvi eduthiruken idu kuda 1/2 teaspoon manjal thoolum konjama uppu seithi oru 15 nimisham marinate panni vechiruken modalla oru mixy jar la oru kai alavukku kothamalli ila seithikalam oru kai alavukku pudina kaarathukku theviyana alavu pachamelaga seithikalam na 10 pachamelaga seithikiren இது கூட 1 கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் இத நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் அரைச்சு எடுத்தாச்சு ஸ்டவ்ல pan வெச்சிட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் அது கூட 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சி இலை 3 ஏலக்காய் 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆயிடுச்சு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசன போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சீரகத்தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா இதை நல்லா கலந்துக்கலாம் இந்த மசாலையே 5 நிமிஷம் சிக்கனை நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் 5 நிமிஷம் இந்த மசாலில் நல்லா பிரட்டி கொடுத்தாச்சு இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த புதினா மல்லி தயிர் பச்சை மிளகாய் அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம் இதை நல்லா பிரட்டி கொடுத்துக்கலாம் நல்லா கலந்தாச்சு இது கூட சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துடலாம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு சேர்த்துக்கங்க நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் அடிக்கடிக்கு ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் வேகட்டும் 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா கலந்துடலாம் கலந்தாச்சு இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஓப்பன் பண்ணிடலாம் சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு இப்போ இதில் இருக்க தண்ணி மட்டும் நல்லா ட்ரை ஆகி வரட்டும் ஓப்பன் பண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுடலாம் தண்ணி நல்லாவே வத்திடுச்சு இது கூட 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியான ஹைரலி சிக்கன் தயாராகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ